இறுதி கட்டத்தை நெருக்கி வந்துட்டா செப்புகளா சர்வான் செப் நீங்க என்ன பண்றீங்க இஞ்சி தண்ணீர் வெண்ணிலா செப் நீங்க என்ன பண்றீங்க லெமன் வித் மஞ்சள் பொடி எதுக்காக கரோனாவுக்கு எதிர்ப்பு சக்தி அடடு வெரி குட் வெரி குட் வெண்ணிலா செப் நம்மளோட அடுத்த ஆர்டர் எங்க பக்கத்து பிளாக்ல என்ன மெனு மட்டன் சுக்கா பிரியாணி மட்டன் சுக்கா பிரியாணி அடடு 30 நிமிஷமா ஒரே மெனுல பண்ணிட்டு இருக்கமா அட சூப்பர் சூப்பர் சும்மாவா செப்பு சந்தாமர சமைக்க ஆரம்பிச்சாங்க செங்கல் பெற்ற கிறிஸ்மஸ் வரும் ஏங்க அப்படி நார்மா ஏய் அப்படி மணக்கும்னு சொன்னேன் இந்த இந்த ஒரு பீஸ் அப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்தா உனக்கே தெரியும் பாரு எப்படி இருக்கு என்னாச்சு வாயில உப்பு உன்னைய வந்து உப்பலி வாயில் வைக்க சொன்னா கரியலி வாயில் வைக்க சொன்னா செப்பு சந்தாமர சமைத்து உனக்கு என்ன தெரியும் இது நான் டேஸ்ட் பண்ணிருப்பேன் செப்புகளா பிரியாணி கஞ்சமாயிருச்சு நம்மள கொல்ல போறாங்களே ஊடியா ஊடியா இருந்தா ஊட்டி 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 கொல்ல போறாங்களே எனக்கு சம்பளம் தர மாட்டாங்க ஊடியா ஊடியா வணக்கம் அன்குலா ஆண்டி நாங்கள் சின்ன பசங்க தான் ஆனால் நாங்கள் சொல்கிற கொஞ்சம் கேளுங்க நிறைய பேர் டெத் ஆகிட்டே வராங்க எல்லாம் கொரோனா வைரஸ்னால தான் இந்தியா ஃபாரின்ஸ் வேர்ல்டே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அதனால் நிறைய பேர் டெத் ஆகிட்டே இருக்காங்க மெயினாக போலீஸும் டாக்டர்ஸ் தான் ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க அதை எப்படி வெளில கொண்டு வரணும் ஆனால் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க ப்ளீஸ் அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் கேளுங்க ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அதை கூட அவங்களால பண்ண முடியல மெயினாக நான் கிராமத்துக்காரங்க கிட்ட தான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க தான் வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ணாமல் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் லைக் கிரிக்கெட் ஃபுட்பால் அதெல்லாம் விளையாடுறாங்க அவங்க சொல்கிற கொஞ்சம் கூட கேட்க மாட்டுறாங்க அதனால் நான் கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் அவங்க வீட்டை விட்டு கொஞ்சம் வெளில வராதிங்க உங்களை காப்பாற்றணும் எங்களையும் காப்பாற்றினா அது உங்கள் கையில் தான் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம வீட்டு விட்டு மற்றவங்க கூட பழகக்கூடாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் நீங்கள் அதை தாங்கிட்டு தான் ஆகும் என்றைக்குமே நீங்கள் சாப்பிடும்போது படுக்கும்போது எல்லா நேரமும் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் எப்போவுமே ஹெல்த்தியாகவே இருங்க ஹெல்த்தியாகவே சாப்பிடுங்க நன்றி எல்லோரும் கையெடுத்து கும்பிட்றேன் எல்லோரும் வீட்டு விட்டு வெளியில் வராருங்க ஒரு பச்சை குழந்தைங்க இந்த குழந்தைகளுக்கு தெரியுது கூட நிறையா பேத்துக்கு தெரியல நான் நிறையா பேத்துக்குன்னு சொல்கிறது தப்பாக வச்சுக்கிறாங்க மெயினாக கிராமத்துக்காக தான் சொல்கிறேன் எனக்கு கிராமத்துல நிறையா ஃபோன் வந்துச்சு கிராமத்துக்காரங்களுக்கு யாருக்குமே இந்த சீரியஸ்னஸ்ஸே தெரிய மாட்டேங்குது வாலிபால் விளாட்றாங்க பாப்பா சொல்கிற மாதிரி கிரிக்கெட் விளாட்றாங்க நான் நமக்கு தெரிஞ்ச பையன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் தம்பி ஏப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களாமே கிரிக்கெட்டில் விளாடக்கூடாதான்னு சொல்கிறேன் நாங்கள் எல்லாம் தள்ளி தள்ளி தான் நிற்கிறேன் ஒன்றாவாக இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறேன் தம்பிகளா இந்த கிண்டல் பண்ணுறதுக்கு விதண்டு வளம பேசுகிற இது நேரம் இல்லையா உங்களை கையெடுத்து கும்புறையா இந்த பச்சை குழந்தைக்கு தெரியுது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுயா இது நக்கல் கேள்வி பண்ணுறக்கு இடம் இல்லை தயவுசெய்து எல்லாரும் புரிஞ்சுக்கங்க வீட்டில் இருக்க லேடிஸுகளுக்கு சொல்கிறேன் ஒரு லேடிஸ் ஒன்று 10 வீட்டுக்கு போகிறீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நல்லா விசாரிச்சுக்கிட்டு வர்றீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவிக்கிட்டே போகுது நம்மளால அடுத்தவங்களுக்கு போகும் அடுத்தவங்க நம்மளுக்கு வரும் தயவுசெய்து எல்லோரும் புரிஞ்சு கொஞ்சம் நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே இருங்க வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க இவ்வளோ பேர் இத்தனை பேர் நமக்காக வேலை செய்கிறாங்களே ஏன் அவங்க சொல்ல யாருமே கேட்க மாட்டேன்றீங்க நம்மக்கிட்ட இருக்க போலீஸ்க்கு வந்து வீட்டுக்கு ஒரு போலீஸ்லாம் போட முடியாது அவ்வளோ போலீஸ்லாம் கிடையாது போலீஸ்காரங்க எல்லாத்தையும் பார்க்கணும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க எல்லோரும் கவனமாக இருங்க வீட்டை விட்டு வெளியில் வராங்க கிராமத்தில் இருக்கிறவங்ககிட்ட மெயினாக சொல்கிறேன் கையெடுத்து கும்புறேன் வீட்டை விட்டு யாரும் வெளியில் வராதிங்க எல்லா மக்களையும் காப்பாற்றுங்க